நீலகிரி மாவட்டத்தில் இதுவரை கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத 18 வயதிற்கு மேற்பட்டவர்களை கவரும் வகையில் அவர்களுக்கு ஊக்கப் பரிசுகள் வழங்கவும் பொதுமக்களிடையே போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா உத்தரவிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமையான இன்று நீலகிரி மாவட்டம் முழுவதும் மாபெரும் தடுப்பூசி முகாம்களை நடத்தி 33,000 தடுப்பூசிகளை பொதுமக்களுக்கு இட இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டது. மேலும் இதுவரை தடுப்பூசி இடாதவர்களுக்கு ஊக்கப் பரிசுகள் வழங்கப்படும் என்று உள்ளாட்சி அமைப்பினர் கடந்த சில தினங்களாக ஒளிபெருக்கி வாகனம் மூலம் கிராமங்களுக்கு சென்று பொதுமக்களிடையே தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வந்தனர். இதன் காரணமாக இன்று நடைபெற்ற கொரோனா சிறப்பு தடுப்பூசி முகாமில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் பங்கேற்று தடுப்பூசி போட்டுக்கொண்டனர். இவர்களில் இதுவரை முதல் டோஸ் தடுப்பூசி செலுத்தாமல் இருந்து தடுப்பூசி இட வந்தவர்களுக்கு தடுப்பூசி இடப்பட்டதுடன் அவர்களுக்கு ஊக்கப் பரிசுகளும் வழங்கப்பட்டன. கோத்தகிரி பேரூராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற சிறப்பு தடுப்பூசி முகாமில் குன்னூர் உதவி ஆட்சியர் தீபனா விஸ்வேஸ்வரி மற்றும் பேரூராட்சிகளின் உதவி இயக்குநர் கனகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு ஊக்கப் பரிசுகளை வழங்கினர். இதில் கோத்தகிரி செயல் அலுவலர் மணிகண்டன், சுகாதார ஆய்வாளர் ரஞ்சித் உட்பட சுகாதாரத்துறையினர் பலர் கலந்து கொண்டனர். இந்த முகாமில் திருநங்கைகள் பலரும் ஆர்வத்துடன் வந்து தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆரம்பிக்கும்.